என்னமோ சிலர் செலக்ட் பண்ணீங்க உனக்கா பெட்டிக்கார இருக்கா தம்பி நீங்க தமிழர்களா தம்பி நாங்க தமிழ் தமிழ் சரி ரொம்ப பெருமான பெருமான யாரு எசிக்குழு எசிக்குழு ஒரு ஆள் மட்டும் வேற அது எப்படியோ வந்து உங்களோட கலந்துக்கிறாங்களே தம்பி நானும் முயற்சி பண்ணி பாக்குறேன் முயற்சி பண்ணாலும் பண்ணாட்டி நாக்கிறேன் நீங்க ஒரு ஆள் எங்களோட இருந்தா தான் சரியா இருக்கும் என்ன எழுவோ தம்பி இருக்கிற என்ன தெரியுது இதோ வருமோ போறோமோ தம்பி சரி என்ன கேட்டிய சிலையில சிலையே சிலைகள் ஒண்ணும் தெரியல எதுமே தெரியும் சொன்னீங்களே ஒரு பாட்டு பாட்டு வந்தீங்கல்ல சிலையா சிலைகள் பாட்டுக்கு அர்த்தம் சொல்லுங்க அர்த்தம் தம்பி ஏகப்பட்ட வார்த்தை தம்பி எப்படி கருப்பு சேலை கட்டிக்கிட்டு கருப்பு ஜாக்கெட் கரசீர அங்கறாங்கன்னா கருப்பு சட்டை சட்டை போட்டுக்கிட்டு அதே மேட்சுக்கு மேல தம்பி ஒரே மாதிரி பிள்ளை வந்து கனவுல வந்துட்டு இருந்தா சும்மா இருக்கோமா நம்ம சும்மாவே கம்பிடுக்க மாட்டோம் கனவுல வந்த பிள்ளை இருக்குமான தொழில் பாக்குறது இல்லையா தம்பி தொழில் பாக்குறது வாய்ப்பு கிடையில தம்பி ஆனா நீங்க தமிழர் சொல்றீங்க நீங்க தமிழர் பேச்சுக்காரங்க அப்படி சொல்லு ஆனா உங்க பிள்ளைகளா இருந்தா தெரியாது இல்ல எப்படி போறது தம்பி அம்மன் கோவில் வாசலில் ஒருத்தர் சொன்னாரு
நடந்து வந்த பாதையை திருப்பி பார்க்கணும். எப்படி பழிச்சோனோ அந்த பாதையை திருப்பி பார்த்தாலே ஒரு மனசு எங்க அப்படி நினைக்கிறாங்க ஏப்பா ஒருத்தர் நினைக்க மாட்டேன். நீங்க கட்டாயம் நினைச்சே ஆகணும். திரும்பி எப்படி கஷ்டப்பட்டோம், இப்ப எப்படி நல்லா இருக்கிறோம், அது திரும்பி பார்த்தா மட்டும்தான் மனசு. அது மாதிரி நாங்க இங்க போச்சோம் தெரியுமா, வடக்கே வரது ஒண்ணு ஆந்திர பிரதேசத்துல கொத்துப்பள்ளாரி தேசத்துல 25 தலைமுறையாக, நான் சொல்றது இப்ப இல்ல 14 நூற்றாண்டுல அங்க ஆண்டிட்டு இருந்த 25 தலைமுறையாக. அப்பொழுது பாருங்க இந்தியா முழுக்கும் முகலாய பேரரசு அப்படின்னா முஸ்லீம் கலாச்சி பரவி இருந்துச்சு. அப்பொழுது நாட்டப்படுங்கிறது நகரத்தப்படுங்கிறது பொண்ணை புருங்கிறது பொம்பளை பிள்ளைய கெடுக்கிறது. நாடு போனாலும் கட்டிக்கலாம், நகரம் போனாலும் கட்டிக்கலாம், பொண்ணு பொருள் போனாலும் சம்பாதிச்சுக்கலாம், பொம்பளை பிள்ளைய கெடுத்துட்டான் மீண்டும் வருமா வராதுன்னு சொல்லி அன்னைக்கே மானத்தோட காப்பாத்துறன்னு சொல்லி பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு இரவோடு இரவா அங்கிருந்து பெருப்பட்டு வந்தோம் தம்பி. சரி, 14 நூற்றாண்டுல வந்தோம், ஆனா எங்க வரது தெரியல. தமிழ்நாடு வந்தாச்சு, தமிழ் பாச புரியல. இந்த தாட்டை அங்கிட்டு போய் பார்த்தோம், தெற்காவும் போய் பார்த்தோம், ஒண்ணு வகைச்சல போக முடியல. ராமேஸ்வரத்துக்காக கடல் தண்ணி, அப்ப எந்த வகைச்சல இல்ல. யோசனை பண்ணி பார்த்தோம், ஊருக்குள்ள போனாலும் பாச தெரியல, இந்த பக்கம் போனாலும் செத்து போயிருவான், அந்த பக்கம் போனாலும் அதை முகலாய பேரரசு சொல்ல அப்படின்னு சொல்லி. நாங்க குடியேறிய பகுதி, காடும் காடும் சார்ந்த பகுதி, மழையும் மழையும் சார்ந்த பகுதி, மழைக்குள்ளே குளி குளித்து போய் போட்டாச்சு. சோத்துக்கு என்ன செய்யறது, அடிக்கிறது என்ன வளம் இந்த திருநாட்டில், ஏன் கை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், உயர உண்மதிப்பு அயல் நாட்டில். இது யாருக்கு பொருந்த போறதுலயோ, ஆனா சமீபத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் இந்த சமுதாயத்தை விட்டு வெளியே தலை காட்டக்கூடிய வாய்ப்பு இந்த விவசாயம் தான் கொடுத்துச்சு தம்பி. சம்பாரிச்சு உழைச்சி கிழிச்சு மேல வந்த பிறகு நாங்க சும்மா இருக்குது இல்ல, சும்மா இருக்குது தம்பி. நாங்க வரும்போது தமிழ்நாடு சேர சோழ பாண்டியன் மட்டும் இருந்துச்சு. நாங்க வந்த பிறகு 72 ஜமீன்தார்களை உருவாக்கிறோம், 72 பேரு பாளையத்து பட்டயக்காரர்களை உருவாக்கிறோம். மராட்டியர்கள் வந்து இந்த வெங்கல சிலைகளையும் பவுடருக்கு பதிலா அத போல் கொண்டு போயிட்டாங்க. நாங்க வாய்ப்பு கிடையாது, திடீர்ப்பா தம்பி ஓல போட்டா இந்த 56 மன்னர்களுக்கும் நாங்க கட்டுப்பட்டவங்க, திடீர்னு ஓடு போட்டுவாங்க தம்பி. பட்டியம்
வாய்ப்பு கிடையாது. ஆனா இங்க வந்து என்ன சொல்லு சொல்லி தம்பி, ஆனா மூக்குச்சிருப்போம், ஆமா தோடு போட்டிருப்போம், ஆனா கொண்டை போட்டிருப்போம். சரி, ஆனா இந்த வாடை மட்டும் இல்ல இருக்க மாட்டோம் தம்பி. என்ன வாடை? பூ வாடை. பூ வாடை. ஆமா, ஏன் தெரியுமா? பூவாடையா பாவாடை? சந்தனப்படுத்தணும். அதுக்காகதான் போன சந்தனத்தை கொடுத்து முக்கியமான ஆண்களுக்கு போற சந்தனத்தை போட்டுருது. அவங்க கோவப்படுவாங்களா? நீங்க பாருங்க, டெய்லி வந்து சந்தனத்தை வச்சுட்டு வந்துருக்கீ, உனக்கு மனசு சாந்தம் வாங்க தம்பி. நாக்கியமா சந்தனத்தை போட்டு கம் கம்னு வருது. சரி சரி சரி, ஏற்பட தெரியாம இருக்கு. நான் என்னோட ஆளுகளை கருப்பா இருந்தாங்க, சந்தன தண்டன சிவப்பா இருப்பாங்களோ நினைச்சேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. கோபத்தை தணிக்க கூடிய வாய்ப்பு சந்தனத்துல இருக்குது. சாந்தப்படுத்துறதுக்காக சந்தனம் போடுறது தம்பி. சரி சரி, இது நான் இப்படி இருக்கும் போது இந்த வாடையோட சேர்ந்து இந்த வாடகை இருக்குன்னு சொல்லிட்டேன் தம்பி. சரி, அன்னைக்கு கம கம நாக்கிற போனா நாக்கிற ஒரு மூணு மூணு மைக்கு விட்டு வரா இல்லையா? ஆமா, ஒரு கௌரவம், ஒரு கௌரவம். என்ன இருக்கும்? வெத்தலை பாக்க எல்லாம் இருக்கு தம்பி. அந்த வெத்தலை இருக்கு பாத்தியா, அந்த வெத்தலை போட்டாலே ஆண்மை குறைவு கம்மியா விருத்தி அதிகமாகும். சரி சரி சரி, அதனாலதான் நாக்கியம் மாறு மட்டும் இல்ல, யாரு வேணாலும் வெத்தலை பாக்க போட்டு அவங்களுக்கு பின்னாடி ரெண்டு பொம்பளை போவா பாத்தியா? அழியுது இந்த வெத்தலை பாக்கு, அவ்வளவு பவர் உள்ளதுப்பா. சரி சரி, வெத்தலைப்பா அந்த ஆண்மை குறைவு இருக்கு, வாய்ப்பு கிடையாது. நீ சொல்ற ஒன்பது வேற, சரி நான் சொல்ற ஒன்பது வேற. சரி, உனக்கு குளம் கொத்தியா இருக்கதா? ஒரு நல்ல கரை பாத்து எடுத்து போடுப்பா, ஒரு நாளைக்கு கட்டக்கூடிய ஒரு நாளைக்கு கட்டுறாரே நல்லா பாக்குற வாழ்நாள் கூட கூட இருக்கணும் பாத்தியா. அந்த பொம்பளை ஒரு நல்ல கரை பாத்து தான் கட்டணும் தம்பி. நீ இருக்கிற அதாவது சமுதாயத்துல வந்து உன் மகன் வேற பொண்ண பட்டு வந்துடுறேன், ஏன்னா தம்பி வேற ஜாதியில கொண்டு வந்துட்டா ஏத்துக்க மாட்டாங்கல்ல, உன் சமுதாயத்துல நிமிந்து போக முடியாது. அதே மாதிரி எங்க நாக்கியம்மால ஒன்பது கறக்காங்க தம்பி. ஒன்பது கரைக்குள்ள உள்ள இருந்தா தேவை ஒரு மரியாதை எங்களுக்கு நாக்கியம் வர அப்படின்னு. ஆனா தாண்டி போயிட்டு என்ன வையே, திரும்பி கூட போக மாட்டாங்க. கரை தாண்டி தண்ணி வெளியே போனா மீண்டும் சப்பாசாந்துக்காகுதா? ஆகாது. அதுக்கு தான் சொல்றது ஒன்பது பள்ளம் பாக்கிட்டே கப்பல் கப்பல் தார்
கண்ணில கூட பாக்குறது இல்ல தம்பி எங்க சமுதாயம் பாக்காது தம்பி சரி சரி கடமை இருக்கு நாக்கிட்ட சரி கண்ணியும் இருக்கும் சரி கட்டுப்பாடு இருக்காது குடும்ப கட்டுப்பாடு மட்டும் ஓஹோ அதுக்கு வாய்ப்பே கிடையாது எப்பறந்து சுத்திட்டு வராங்க அரசு அதுக்கு வாய்ப்பு கிடையாது சரி குடுக்குறது இல்ல பேரும்பு கொண்ட பெரியோர்களே என்னதா பெரும்பு பாத்து பேசுறாங்க பெரும்பு கொண்ட பெரியோர்கள் ஓஹோ சரி சரி தாய்மார்களே தங்கச்சிமார்களே அக்காமார்களே ஐயாமார்கள் எல்லா மார்களுக்கும் ஆமா முள்ளிப்பட்டி கம்பளத்துமார் முக்கியன் ஐயா முக்கியன் அடே அப்பா என்ன செய்யறது எனக்கு வேதனையா இருக்கு கண்ணுல பாக்க முடியல சரி ஆனா ஒண்ணு அது எங்க போய் நிக்கும் தெரியாது நீ சொல்ற மாதிரி இல்ல கூப்பிடு அரைமணிக்கு போகணும் பாட்டுக்கு மட்டும் வாசி நாளைக்கெல்லாம் வாசிக்குவாங்க என்ன உப்பு உரப்பு இல்லாத மாதிரி சப்புன்னு கிடக்குது பாட்டுக்கு மட்டும் வாசிக்க சொன்னா பாட்டுக்கு மட்டும் வாசிச்சு ஒரு நடைக்கு வாசிக்கலாம் ரெண்டுக்கு சேர்த்து போடா சொல்லு மூணு வருஷமா மழை மாறில மொந்து குடிக்க தண்ணி இல்லன்னு பாடுனேன் அப்புறம் நாலு வருஷமா மழை மாறில நக்கி பாக்க கூட தண்ணி இல்லன்னு பாடுனேன் அது இருந்தா இது இல்ல இது இல்ல அது இல்ல ஒண்ணு இல்ல ஆமா உங்களுக்கு எல்லாம் தெலுங்கு தெரியாது நாலு பேத்துக்கும் தெலுங்கு தெரியாது நினைக்கிறேன் நாலு பேத்துக்கும் தெரியாது
நாடகத்துக்குறதுல தெலுங்கு கத்துக்கறதுல தெரிய மாட்டேங்குது. ஆ சரி இருக்கட்டும். முள்ளிப்பாடி மொத்தப்பா நாய்க்கு வந்தாரு எங்க பாவா புளிச்சுவே. சரியாப்பா நல்லா வந்து இப்படி மூணு கால் பச்சல வர என்னப்பா ஒரு ஒரு வருஷம் ஆச்சு. எங்க வீட்டுல ஒரு 50-60 பேர் பெரிய குடும்பம். சரி பாரு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாக உனக்கு கல்யாணம். சரி சின்னாய் முறையில எங்க அம்மா கூட பிறந்தது எனக்கு கட்டி வச்சிட்டாக. சரி அப்படி கட்டி வைக்கவும் கிறகுத்து அங்க என்னால பொழுங்க முடியல. சரி ஒண்ணு பொழுங்க முடியல. அப்படி இருக்கும்போது பாரு ஒரு நாள் எல்லாரும் வப்பாட்டி வைக்கிறாங்கன்னு நானும் ஒரு வப்பாட்டி வச்சேன். ஒப்பாட்டி வச்சோடனே பாரு அங்க இருந்து சொத்து சோகத்தை எல்லாம் பிரிச்சுட்டு வந்துட்டேன். ஒப்பாட்டி கேக்குற நேரத்துல செலவு பண்ணணுமா பிரிச்சுட்டு வந்துட்டேன். பிரிச்சுட்டு வந்து பாரு நான் இந்த பொம்முக்கா ஊருக்கு மொட்டையும் பெட்டேன். எத்தனை உருப்படி ஊர் பிரிச்சுக்கிட்டு வந்த மொட்டையும் அட நிலத்தை போக்குவரத்து எல்லாம் பிரிச்சு